எவ்வளவு பெரிய பேலஸ். வாங்க வாங்க. என்னப்பா இவ்வளவு லேட்டு? வர வழியில ரெண்டு மூணு பேரை பார்த்தோம். அங்கிள் எங்க? இவ்வளவு நேரம் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தாரு. நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டாரு. அட, நீங்க ஏன் வெளில வெயிட் பண்றீங்க? உள்ள வாங்க வாங்க. இத தங்கதுரை சார் அங்கிள் கிட்ட குடுக்க சொன்னாரு. அப்புறம் ஹரி, கல்ஃப்ல என்னப்பா விசேஷம்? துபாயில எல்லாருமே அரபி தான் பேசுறாங்களா? இவன் யாரு? நான் வந்து அவனோட ஃப்ரெண்ட் சுரேஷ். அப்புறம் என் பையன் வீட்டுல அங்க எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க? நல்லா இருக்காரு. போன வாரம் தான் புதுசா ஒரு பிளாட் வாங்கி குடி போனாரு. அவன் போன் பண்ணும்போது சொன்னப்பா, ஐயோ பேசுனதுல நேரம் போனதே தெரியல. நீங்க எல்லாரும் உட்காருங்க, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். ஆன்ட்டிக்கு எவ்வளவு ஞாபகம் பாத்தியா? ஒரே ஒரு முறை தான் பாத்துருக்காங்க, அதுவும் ஏர்போர்ட்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுலயே சரக்கு வச்சிருப்பாடா. இந்த ஏரியாவில இருக்கிற எல்லாருமே நல்ல சரக்கு அடிக்கிற பாத்தீங்க தான்டா. டேய், நான் தண்ணி அடிச்சுட்டு ஃபுல் ஆயிட்டேன்னா அப்புறம் நீங்க வண்டி ஓட்டணும். அதுக்கு நீ தண்ணி குடிச்ச போதாதா? டேய், நான் இந்த ட்ரிப்பு வந்ததே இந்த அங்கிளோட சேர்ந்து சரக்கு அடிக்க தானே. அது மட்டும் இல்ல, அங்கிள் என் மேல பாசமா கொடுக்கும் போது நோன்னு சொல்லக்கூடாது. அது அங்கிளையே அவமானப்படுத்துற மாதிரி ஆயிட்டேன்டா. உனக்கு யாரு சொல்லுது? யாரும் சொல்லல. இந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே பலசாலிங்க. நான் எத்தனை படத்துல பாத்திருக்கேன், நான் எல்லாம் அருவாள தூக்கிட்டேன்னா ரத்தம் பார்க்காம வைக்க மாட்டேன். டேய், இந்த மாதிரி விஷயத்தை எத்தனை படத்துல சொல்லிருக்காங்க, நீங்க பாத்திருப்பீங்கல்ல. டேய், இந்த ஊர் முந்திரி தோப்பு நடுவுல கைத்து கட்டல போட்டு சரக்கு அடிக்கிறது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அந்த கிக்லயே ரெண்டு பேக்கு எஸ்ஐ இறங்கடா. இந்த அங்கிளுக்கும் நிறைய முந்திரி தோப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கிள் நாட்டு கோழி கறி அவிச்சு முட்டை எடுத்து வருவாரு, கூச்சப்படாம சாப்பிடுங்கடா. அத நீ முதல்ல செய். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சரக்கு அலைஞ்சிட்டு இருக்கு. வந்துட்டீங்களா? வர்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? பஞ்சுவாலிட்டி அது எனக்கு ரொம்ப முக்கியம். 12 மணிக்கு நீங்க எல்லாரும் வரேன்னு சொன்னீங்க, இப்ப மணி என்னாச்சு பாரு. சாயங்காலம் 4:30 கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் லேட்டு. நானும் என் பொண்டாட்டி லீலாவும் 1 மணிக்கு கரெக்டா சாப்பிட்டுருவோம். இன்னைக்கு அது கெட்டு போச்சு. வாழ்க்கையில பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். உங்களுக்காக காத்திருந்து இன்னைக்கு லஞ்ச் டைம் தள்ளி போயிடுச்சு. இவங்கெல்லாம் யாரு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா? அது உஸ்மான், அவ சூரஜ், இது கோபால், சுரேஷ். இவன் கேரக்டர் சரியில்லையே. அங்கிள், நான் டீசன்ட் இல்ல. நீ டீசன்ட் இல்ல. என்ன தண்ணி அடிச்சிருக்கியா? உன் வாயில இருந்து வர நாத்த குடல புடுங்கிட்டு வெளிய வந்துரும் போல இருக்கு. அது குட்டி பீர். பீர் அடிச்சா போத வராத? இத பாருங்கப்பா, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கங்க. தண்ணி அடிக்கிறவங்களை கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. எதுக்காக இந்த சின்ன வயசுல நீங்க இப்படி குடிச்சு உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க? அட கடவுளே, உங்க ராமாயணத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு வயசாயிடுச்சு, அவங்க எல்லாம் சின்ன பசங்க, அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க. நீங்க வாங்கப்பா, காஃபி சாப்பிடலாம். இல்ல சார், நாங்க கிளம்புறோம். அது எப்படி முடியும்? வந்தா 2-3 நாள் தங்கிட்டு தான போய் ஆகணும். இல்ல, வேற ஒரு இடத்துக்கு முக்கியமா போகணும். அதனால நாங்க எல்லாம் ஒன்னாதான் போகணும். இவனும் கூட வரானா? உருப்டா மாதிரிதான் எல்லாம் தண்ணி அடிச்சு குடிச்சு ஆயிடுவீங்க. உங்க நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். நீங்க போறது மலைப்பிரதேசம், அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கு, வளைவுகள் எல்லாம் இருக்கு. இவன மாதிரி ஒரு குடிகார டிரைவர் இருந்தானா நீங்க எல்லாம் உருப்படியா போய் சேர மாட்டீங்கன்றதுக்காக சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது? இல்லங்கள், நாங்க அங்க சும்மா. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க அங்க தனியா போறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். எங்க வீட்டுக்கு வந்துட்டு நீங்க போகும்போது நடுவழில ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பேத்துக்கிறது? எங்க கொஞ்சம் உள்ள வாங்க. என்ன மனுஷன் நீங்க? அவங்க எல்லாம் சின்ன பசங்க தானே, கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். நீ என்ன லீலா சொல்ற? அவங்க நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்காங்க. அவங்க சுகதுக்கங்கள்ல நமக்கும் பங்கு இருக்குல்ல. நீ சொல்றது சரின்னே வச்சுப்போம். ஆனா அவங்கள தனியா நான் அனுப்ப மாட்டேன். கூட யாராவது ஒருத்தர் போய் ஆகணும். நானும் அவங்க கூட போனா எப்படி இருக்கும்? அவங்க தங்கறதுக்கு நம்ம எஸ்டேட் பங்களாவே அரேஞ்ச் பண்ணா என்ன? இதுவும் நல்ல ஐடியா தான். வாங்க வாங்க வாங்க. ஏய், இவரெல்லாம் ஒரு அங்கிள். இவர் வேற இடத்துல. என்னடா வேற? இல்ல, வேற இடத்துக்கு போணுமா? எங்க எஸ்டேட் பங்களாவிலே எல்லாரும் தங்கிக்கோங்க, இவரும் கூட வருவாரு. தள்ளடா. இந்த டப்பா வண்டியில எப்படி அவ்வளவு தூரம் போறது? வாட அவன வச்சு. கடவுளே, நீதான்பா எங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும். நீலாமா பெட்டிய கூட பாத்து போயிட்டு வாங்க. உன்ன பாத்துட்டு தானடி போறேன். வண்டி ஏறா. என்னடா எல்லாரும் மூச்சு பேச்சு இல்லாம இருக்கீங்க? வீட்டுக்கு வரும்போது நல்லா தானே இருந்தீங்க, இப்ப என்னாச்சு சொல்லுங்களேன்டா. அங்கிள், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க எப்பவுமே இப்படிதான். சுரேஷோட முகம் என்ன கள்ளு குடிச்ச காட்டு குரங்கு மாதிரியே இருக்கேன். நான் காட்டு குரங்கா?
இப்போ நீ ஏதாவது சொன்னியா? இல்லையே, நான் எதுவும் சொல்லியே. அங்கிள், இந்த பக்கத்து ஆளுங்கள்லாம் ரொம்ப ஜாலியா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? எங்க ஆளுங்களை பத்தி ஏங்கிட்டேவா? எங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கள்லாம் இப்ப குவாட்டர், ஆஃப், கள்ளு, சாராய இதெல்லாம் குடிக்கிறதே விட்டாங்க. அதெல்லாம் பழைய ஸ்டைலு. உடும்பு, முயல், ஆமை, காட்டெருமை இதெல்லாம் நாங்க சின்ன வயசா இருக்கும் போது காட்டுக்கு வந்து வேட்டையாடி நிறைய சுட்டு சாப்பிட்டுருக்கோம். அதெல்லாம் இப்ப எதுக்கு? ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ரொம்ப டீசென்ட். நீங்களே செக் பண்ணிக்கோங்க. நான் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வரேன். சரி அங்கிள். இவெல்லாம் ஒரு மனுஷன். டேய், அந்த ஆள் உள்ள போயிட்டான். இனிமே கொஞ்சம் கூட லேட் பண்ணாம நாங்க இருந்து எஸ்கேப் பண்ணலாம். லூஸ் மாதிரி பேசாத, நாளைக்கு ஒரு மூஞ்சில் முழிக்கணும்ல. ஏதோ வந்துட்டோம், இன்னைக்கு ராத்திரி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். 1, 2, 3 எல்லாரும் கொஞ்சம் அனுசரிச்சுக்கங்க. ஐயா திடீர்னு போன்ல கூப்பிட்டு சொன்னதுனால முழுசா கொஞ்சம் சுத்தபத்தம் பண்ண முடியலங்க. இப்ப சரி பண்ணிட்டுங்க. கொஞ்சம் பொறுங்க, உங்களுக்கு ஏதாவது கொண்டாற. நாமெல்லாம் இங்கே டூர் வந்துட்டு அதுவும் பயங்கரமான குளூரில் மாட்டிக்கிட்டு சரக்கே அடிக்கலைன்னா எப்படிறாச்சே? இந்த டூரே வேஸ்ட்டாக போச்சுட்டா. நம்ம ஒரு வேலை பண்ணலாம், அந்த கிழவன் தூங்கின பிறகு அடிச்சிடலாமா? தூங்கினதுக்கப்புறம் என்னடா அடிக்கிறது? இப்பயே போய் அவனை அடிக்கிறேன்டா. அந்த அடி இல்லை, இந்த அடி. டூருன்னு வந்துட்டாலே ஃப்ரீடம், எல்லா விஷயத்திலும் சுதந்திரமாக இருக்கிறது. அதுதான் நமக்கு கிடைக்கலையே. ஐயோ, ஹே, நீ ஏன்டா சும்மா இருக்க? சூப்பர் கிளைமேட்டு, நம்ம எல்லாரும் ஜாலியாக இருக்கலாம்னு சொன்னே, இப்போ என்ன ஆச்சு? என்னமோ கற்பனையில வந்தேன், இப்ப எதுவுமே நடக்கல. சினிமாவில வர மாதிரி ஒருத்தம் கூட நமக்கு கிடைக்கலடா. சும்மா இருங்கடா, நீங்க தண்ணி அடிக்கணும், அதானே உங்களுக்கு வேணும்? ஆமாடா, அதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? நாளைக்கு நம்ம அங்கிள கலட்டி விட்டு வேற எங்கயாவது போயிடுவோம். அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ரீ. என்ன, ஓகே தானே? சரி, நாளைக்கு ஓகே, இன்னைக்கு போச்சு. என்ன சொல்லு? நீங்க ஆண்டி எல்லாம் ரெடி பண்ணிருக்கீங்க? இவளுங்க கிடக்குற ஆளுங்க ஆண்டிங்க. அங்க வருது பாரு, மெயின் சும்மா ஜக 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 ஜக. அட்டு சுடு.